மற்றொரு உலகநட பிண்டுகளினூடாக இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது 90 நாட்களில் தலிபான்களின் வசம் செல்ல இருக்கும் ஆப்கானிஸ்தான். இது பற்றிய விளக்கங்களை இன்றைய தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இருபது வருடங்கள் தீவிரவாதத்தை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டு ஆப்கானிஸ்தானில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தான் நிலைமையை மேலும் மோசமான நிலையில் விட்டுவிட்டு சென்றுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது எத்தனை நாட்களில் ஆப்கானிஸ்தான் முழுமையாக தலிபான்களின் கையில் செல்லும் என்ற நாட்காட்டியையும் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது அமெரிக்கா என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 90% நகரங்கள் மற்றும் எல்லை பகுதிகள் தலிபான்களினால் கைப்பற்றப்பட்டுவிட்டன. 34 மாகாணங்களில் 9 மாகாணங்களின் தலைநகரங்கள் தலிபான்களின் வசம் சென்றுவிட்டன. மிக முக்கிய பகுதிகளான மசல் இசாரி போன்ற பகுதிகளிலும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆப்கானிஸ்தானின் கள நிலவரங்களும் அதற்கு உலக நாடுகளின் பதில் என்ன என்பதை இன்றைய ஆய்வின் தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தற்போது தலிபான்களின் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கும் மசார் இ ஷரீப் என்ற நகரமானது வட ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்துள்ளது. இது இடம் முழுவதும் தலிபான்களின் கையில் சென்றுள்ளதால் வட ஆப்கானிஸ்தான் முழுவதும் தலிபான்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று கூறக்கூடிய நிலை காணப்படுகிறது. இந்த மாத ஆரம்பத்தில் பாராளுமன்றத்தில் தலிபான்களை எதிர்ப்பதற்கான திட்டங்களை ஜனாதிபதி அஷ்ரப் கானி முன்வைத்திருந்த போதிலும் அவை எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதோடு மாத்திரம் இல்லாமல் பயனளிக்கவில்லை என்றே கூற வேண்டும். இந்த மாத ஆரம்பத்தில் பாராளுமன்றத்தில் தலிபான்களை எதிர்ப்பதற்கான திட்டங்களை ஜனாதிபதி அஷ்ரப் கானி முன்வைத்திருந்த போதிலும் அத்திட்டங்கள் யாவும் பலனளிக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஆப்கானிஸ்தான் இராணுவம் பலம் இழந்து ஆயுதம் இழந்து வருகின்ற நிலையில் தலிபான்களோ முழுவீச்சில் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி வருகின்றனர். நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்த ஒரு புகைப்படம் ஒன்றில் மசார் இ ஷரீப் என்ற பகுதியில் ஆப்கானிஸ்தான் இராணுவத்தின் ஹெலிகாப்டர் ஒன்றுடன் தலிபான் தீவிரவாதிகள் புகைப்படம் எடுத்துள்ளமை வெளியாகியுள்ளது. குறித்த ஹெலிகாப்டர் இந்தியாவினால் ஆப்கானிஸ்தான் இராணுவத்திற்கு பரிசாக வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்பட்டது. இதன்படி குறித்த ஹெலிகாப்டரின் எஞ்சின் அகற்றப்பட்டு அல்லது சேதமடைந்து இருந்திருக்க வேண்டும் எனவும் இந்த ஹெலிகாப்டர் திருத்தங்கள் இன்றி இயங்கும் நிலையில் இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக ஆப்கானிஸ்தான் இராணுவத்தின் யுத்த தளபாடங்களையும் சேர்த்து தலிபான்கள் கைப்பற்றியுள்ளதாக இந்த படம் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமின்றி இவ்வாறு ஆப்கானிஸ்தானின் யுத்த தளபாடங்களையும் தலிபான்கள் கைப்பற்றி வருவதால் அவர்களின் முன்னேற்றம் மேலும் மேலும் வலுப்படுத்தப்படுகின்றது என்றுதான் கூற வேண்டும். கடந்த மே ஜூன் ஜூலை மாதங்களில் மாத்திரம் இந்த தலிபான்கள் 2000க்கு மேற்பட்ட மக்களை கொன்று குவித்திருக்கின்றன. இதற்கெல்லாம் தளம் அமைத்துக் கொடுத்த அமெரிக்காவோ இன்று நாட்காட்டியுடன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா கருத்தாய்வுகளின்படி கூறியிருப்பது அடுத்த 6-12 மாதங்களில் ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் வசம் செல்லலாம் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது புதிதாக கள நிலவரங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் அடுத்த 90 நாட்களில் ஆப்கானிஸ்தான் முழுமையாக தலிபான்களிடம் சென்றுவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு தளம் அமைத்து கொடுத்த அமெரிக்கா இப்போதுள்ள நிலையில் என்ன செய்ய உள்ளது? ஆப்கானிஸ்தானில் இராணுவத்திற்கு உதவ முன்வருமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதி இது தொடர்பாக வெளியிட்டிருந்த கருத்தில் ஆப்கானிஸ்தான் இராணுவம் தமக்காக போராட வேண்டும் என்றும் அமெரிக்கர்கள் 1000க்கணக்கானோர் ஆப்கானிஸ்தானுக்காக உயிரிழந்துள்ளார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது ஆப்கானிஸ்தானை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆப்கானிஸ்தான் இராணுவத்திற்கு உரியதாகின்றது. அமெரிக்கா வாக்களித்தது போல் ஆதரவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். ஆப்கானிஸ்தானின் வான்படைக்கு அமெரிக்கா வழங்கிய வான்படை போர்க்களங்கள் சரியாக இருக்கின்றனவா என்பதை உறுதி செய்வது, தேவைப்படும் இடத்து வான்படை ஆயுதங்களை வழங்குவது, அவர்களுக்கான சம்பளங்கள் உணவு வசதிகள் போன்றவற்றை வழங்குவது என அமெரிக்கா ஒப்புக்கொண்ட விடயங்களை நிறைவேற்றும். ஆனால் ஆப்கானிஸ்தான் இராணுவம் போராடுவதற்கு முன்வர வேண்டும் என்று கூறியுள்ளது. இதன்படி மீண்டும் அமெரிக்கா களத்தில் இறங்கப் போவதில்லை என்றும் தெளிவாக கூறியிருக்கிறது. தனது கைகளை அழுக்காக்க விரும்பாத அமெரிக்கா வெளியில் இருந்து ஆப்கானிஸ்தான் தீர்வுக்கு முடிவு தேடுகின்றது. ஆனால் இது எத்தனை தூரம் சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்விக்குறி இன்று வரை எல்லோர் மனதிலும் காணப்படுகின்றது.
நேற்றைய தினம் டோகாவில் ஆப்கானிஸ்தான் சமாதானம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பல நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர். இதில் அமெரிக்க தூதுவரும் கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் இதில் இங்கிலாந்து, இந்தியா, சீனா, பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஐக்கிய நாடுகள் சபை, ஐக்கிய நாடுகள் ஒன்றியம் போன்ற பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த சந்திப்பின் பிரதான நோக்கம் ஆப்கானிஸ்தானில் சமாதானத்தை நிலைநாட்டுவது. இதன் முடிவில் ஆப்கானிஸ்தானிற்கு அரசியல் தீர்வு ஒன்று கொண்டுவரப்படுவது அவசியம் என்று அனைத்து நாடுகளுமே ஒப்புக்கொண்டிருந்ததன்றே வேறு எந்த ஒரு வலுவான தீர்வுகளோ சமாதான வழிமுறைகளோ முடிவாகவில்லை. வெளிப்பார்வைக்கு ஆப்கானிஸ்தான் நிலைமை நன்கு அறிந்து இனி எந்த தீர்வும் பயனளிக்காது என உலக நாடுகள் முடிவெடுத்துள்ளது போலவே இந்த கூட்டத்தின் முடிவுகள் கூறுகின்றன. இதற்கிடையில் மேற்கத்திய நாடுகளின் மற்றொரு கரிசனை ஆப்கானிஸ்தான் யுத்தத்தால் தமது நாட்டில் அகதிகளின் எண்ணிக்கை அதிகமாகிவிடக்கூடாது என்பது. அண்மையில் ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், டென்மார்க், ஜெர்மனி, கிரேக்கம், நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் உள்நாட்டு விவகார அமைச்சர்கள் ஐக்கிய நாடுகள் ஒன்றியத்திற்கு எழுதிய கடிதத்தில் ஆப்கானிஸ்தான் மக்கள் அகதிகளாக இந்த நாட்டிற்கு செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆய்வின் அறிக்கையின்படி 300,000 ஆப்கானிஸ்தான் மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் உள்நாட்டு நிலவரங்களை மோசமான நிலையில் விட்டு திடீரென பின்வாங்கிய அமெரிக்கா இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கின்றது என்றும், தற்போது உலக நாடுகள் அகதிகளாக செல்லும் இந்த மக்களை ஏற்க மறுக்கின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஆப்கானிஸ்தான் மக்களின் நிலைமை இன்று வரை ஒரு கேள்விக்குறியானதாகவே காணப்படுகின்றது. மற்றொரு உலக நடப்பு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.